ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் தோனி தலைமையிலான சிஎஸ்கே அணியானது 10வது முறையாக இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஒவ்வொரு சீசனின் முடிவிலும் தோனியிடம் அடுத்த ஆண்டு விளையாடுவீர்களா என்ற கேள்வி கேட்கப்படும். இந்த நிலையில்தான் தற்போது சிஎஸ்கே அணியானது இறுதிப் போட்டியில் அகமதாபாத்தில் விளையாடுகிறது. இதனால் இதுதான் சென்னையில் கடைசி போட்டியா, அடுத்த ஆண்டு நீங்கள் சென்னையில் வந்து விளையாடுவீர்களா என்ற கேள்வியும் கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த தல தோனி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அடுத்த சீசனில் விளையாடுவது குறித்து நான் டிசம்பரில் தான் முடிவெடுப்பேன். இன்னும் 8 முதல் 9 மாதங்கள் இருக்கிறது. அதனால் இப்போது சொல்ல முடியாது. டிசம்பர் மாதம் மினி ஏலம் நடக்கும். அப்போது இருக்கும் உடல் தகுதியை வைத்து அடுத்த சீசனில் விளையாடலாமா வேண்டாமா என்பது குறித்து முடிவு எடுப்பேன். அதற்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கிறது என்று நினைக்கிறேன். ஆனால் இப்போதெல்லாம் வீடுகளில் தான் நான் அதிக நேரம் இருப்பதில்லை. குடும்பத்தோடு அதிக நேரம் செலவழிப்பதில்லை. நான் ஜனவரி மாதம் இறுதியில் வீட்டை விட்டு வெளியேறினேன். பல்வேறு பணிகளை நாங்கள் செய்து வருகிறோம். மார்ச் மாத தொடக்கத்திலிருந்து அணியோடு பயிற்சி செய்து வருகிறேன். இதையெல்லாம் வைத்துதான் அடுத்த சீசன் குறித்து முடிவு எடுக்க வேண்டும். இப்போது எதற்கு அந்த தலைவலியை எடுத்துக்கொள்ள வேண்டும்? நான் சிஎஸ்கே அணியை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன். சிஎஸ்கேவுக்காக நான் எப்போதும் இருப்பேன். அது ஆடும் லெவனில் இருந்தாலும் அதற்கு வெளியே இருந்தாலும் சரி என்று தல தோனி அவர்கள் கூறினார். இதன் மூலம் அடுத்த சீசனில் தல தோனி அவர்கள் விளையாடுவது மிகவும் வாய்ப்பு குறைவு என்றுதான் தெரிகிறது. ஜூலை மாதம் வந்தால் தோனிக்கு 42 வயதாகிவிடும் என்பதால் இது கடைசி சீசனாக இருக்கலாம் என்றும் தெரிகிறது. அதே போல இந்த முறை சிஎஸ்கே வெற்றி பெற எல்லா பிளானுமே தல தோனியோட பிளான் தான். அவர் மட்டும் சிறியதாக தவறு செய்தால் மொத்தமும் மண்ணாக போயிருக்கும். அப்படி அணியை திறம்பட நடத்திய தல தோனிக்கு தான் நேற்றைய போட்டிக்கான பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டை கொடுப்பது என்பது நியாயமாக இருக்கும். இதனைத்தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கிய ருத்ராஜும் பேசியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் தோனியும் இது குறித்து பேசும்போது கூட, இல்லை, இது ஸ்லோ பிட்ச் என்பதால் இதில் பேட்டிங் செய்வது கடினம். இதில் ருத்ராஜ் அடித்த அந்த 60 ரன் என்பது சிஎஸ்கேவுக்கு மிக மிக முக்கியமானது. அவர் 60 ரன் அடிக்கவில்லை என்றால் நான் என்ன பிளான் போட்டிருந்தாலும் கட்டுப்படுத்த முடியாது. போர்டில் ஸ்கோர் இருந்தால் தான் எங்களை திட்டங்களை வகுக்க முடியும் என்று தல தோனி அவர்கள் பெருந்தன்மையாக பேசியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.